எல்லாரும் வணக்கம். பொம்மை நாயகி நீலம் ப்ரொடக்ஷன் யாழி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த படத்துல ஷேன் வந்து காமெடி பண்ண விடல, ஏன்னா கதை அது மாதிரி கதை. நீலம் ப்ரொடக்ஷன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் தம்பி ஹரி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அட்டகத்தி படம் வந்து ஸ்டார்டிங்ல ரஞ்சித் சார் கூப்பிட்டு ஒரு 20 நாள் எனக்கு சொல்லியிருந்தார் ரஞ்சித் சார். அந்த டைமில் கொஞ்சம் டேட்டு அப்போவே எனக்கு பிரச்சனை வந்து என்னென்னா ஒன்றுமே சொல்லுவேன் இல்லை, நம்ம நண்பர் அவர் சொன்னார் தடுக்குது டேட் இல்லைன்னு. எனக்கு அப்போவே டேட்டு பிரச்சனை ஆயிடுச்சு என்னென்னா, நான் அந்த இது கலகலப்புக்கு போயிட்டேன் அந்த டைமில். டக்குன்னு அப்புறமா தான் எனக்கு டேட்டு வந்தது, பர்ணி மூலமாக வரலாம் இல்லை போய் என்னால் வர முடியல இங்கே இருக்கேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் விட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து ரஞ்சித் சாரோட இணையிறது காரணமாக இருந்த மாரி செல்வராஜுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மாரி தான் பரியேறும் பெருமாள், ரஞ்சித் சாரும் மாரியும் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி இந்த கேரக்டரில் ஒர்க் பண்ண நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் நாங்கள். பொம்மை நாயகி படத்தில் ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ வலி இருக்குன்றது எனக்கு இப்போ 4-5 மாதம் ஆச்சு, பொண்ணு பிறந்து அப்போ தான் தெரிஞ்சது. இந்த படம் முழுக்க என்கிட்ட ஒரு சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க பெரிய நடிகர் நல்ல எமோஷனல் நடிகர் அப்படின்னா, பட் ஆனால் அது எல்லாமே ஒரு டைரக்டர் கையில் தான் இருக்குது, நடிகர் கையில் கிடையாது. ஷான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். இப்போதான் நான் சொன்னேன் ரஞ்சித் சார்கிட்ட போய் அந்த ஷார்ட்டு பார்த்துட்டு பணம் கணக்கு சாப்பிட்டுனேன், வெயிடா கேமரா வாங்க அப்படின்ட்டாங்க. இருந்தால் நான் தோல் கூட உரிக்கல என்ன சுற்றி வச்சு ஷார்ட் வச்சுட்டான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் லைவாக வந்து அது லைவாக எடுக்கிறது தான் லைவான படமாக மாறிச்சு. ஷான் உனக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எல்லா மேடையிலும் எல்லா இதுலேயும் நான் காமெடின்னு சொல்கிறது காரணம் அதுதான் என் தோல். ஏன்னா அந்த ஒரு சீனுக்கு தான் நான் ரோடு ரோடு அழிஞ்சிருக்கேன், எல்லோரும் ஆஃபீஸில் நின்று இருக்கிறேன் இந்த காமெடி எனக்காக. இந்த மூஞ்சி இப்போ மேடம் சொன்ன மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க, மேக்கப் போகிறது திட்டியிருக்காங்க, எல்லாமே நடந்துருக்குது. எல்லா நடிகர்களும் நடக்கிறது தான், எனக்கு கொஞ்சம் அதிகமாக நடந்துருக்குது. எப்பவுமே என் முகம் ஜோக்கர் மூஞ்சி, ஜோக்கர் மூஞ்சி தான் கடைசி வேணும்னா. காமெடினா தமிழ் சினிமாவில் எந்த சினிமா போனாலும் காமெடியன் தான். பட் நான் மாறி சொன்ன மாதிரி இந்த முகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, கொண்டு போய் எல்லாம் ஒன்று பண்ணலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக படம் பண்ணுவோம் வாங்க சரிங்களா. எப்பவுமே காமெடினா ரொம்ப நன்றி, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு.